முதல் லத்திகான்னு ஒரு படம் எடுத்தேன். படம் எடுத்து அதில் நிறைய லாஸ் ஆகிடுச்சு. அப்புறம் தேட்டருக்கு கொண்டு வந்தேன். தேட்டருக்கு கொண்டு வந்தோன்னா ஒரு நாள் கூட ஓடலை. ஆனால் டெய்லி ஒரு குவாட்ரு 100 ரூபா பிரியாணி கொடுக்க முடியுமா? கண்டிப்பாக கொடுக்கல அப்படின்னு சொல்லி 350 நாள் ஓட்டினேன். 350 நாள்? ஆமாம். டெய்லி குவாட்ரு பிரியாணி 100 ரூபா கையில் ஒவ்வொரு ஷோக்கு வரவங்களுக்கு. ஆனால் இதுக்குள்ளே வரும்போது ஒரு 60 கோடி ரூபா இழந்தேன். அந்த மாதிரி பண்ணி 350 நாள் ஓட்டினேன். 350 ஓட்டினோன்னே ஆடியோவில் வந்துச்சு. நாங்கள் கமலா தேட்டரில் வச்சோம். அப்போ ஆடியோவில் வந்து எல்லோரும் வந்தாங்க விஐபியில். அதில் வந்து திருமாவளவன் சார் வந்தார். அப்போ அவர் இதெல்லாம் படம்லாம் பார்த்துட்டு சொன்னார், இந்த இன்னிலேருந்து இவருக்கு நான் பவர்ஸ்டாங்கிற ஒரு பட்டம் வைக்கிறேன், நீங்கள் எல்லாம் ஏற்றுக்கலாம். எல்லாமே கைதட்டி ரொம்ப ஆர்வம் பண்ணாங்க. ரொம்ப எனக்கு அது சந்தோஷம். அன்றைக்கி வச்சதுலேருந்து அடுத்த நாள்லேருந்து என் பேரும் போயிடுச்சு. சீனிவாசங்கிற பேரே போய் பவர் ஸ்டாருங்கிற பேர் தான் வந்திருக்கு. ஸோ நீங்கள் வந்து பேசிக்லி அக்குபஞ்சர். அக்குபஞ்சர் நார்மலாக நீங்கள் எங்கே இப்போ எங்கே கிளினிக் வச்சுருந்தீங்க? நான் ஃபஸ்ட்டு நான் ஆஸ்பத்திரின்னு சொல்லி இங்கே திருமங்கலம் பார்க் ரோடில் திருமங்கலம் லத்திகா ஹாஸ்பிட்டல் வச்சு ரொம்ப பிரம்மாண்டமாக மல்டி பர்பஸ் ஆஸ்பத்திரி. அதை பெரிய லெவலில் பண்ணேன். நம்பி நிறைய விஷயங்கள் ஏமாந்து அப்புறம் ஆஸ்பத்திரி எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. லத்திகா அப்போ அதனால தான் படத்துக்கு பேரும் லத்திகா? ஆமாம் 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 ஆமாம். லத்திகானா உங்கள் லைஃப்பில் சம்மந்தப்பட்ட? ஆமாம், பொண்ணு. பாப்பா அந்த ஹாஸ்பிட்டல் வச்சுருந்தேன், டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சுருந்தேன், ஒரு 7-8 ஆஃபீஸ் வச்சுருந்தேன். எல்லாமே ட்ரை பண்ணியிருக்கீங்க? எல்லாமே முயற்சி பண்ணேன். கடைசி சினிமா வந்த பிறகு எனக்கு ஒரு ஸ்டாருங்கிற ஒரு அந்தஸ்து கிடைச்சது. ஆனால் இதுக்குள்ளே வரும்போது ஒரு 60 கோடி ரூபா இழந்தேன். அது கூட நான் கேர் பண்ணல. சரி, நம்ம சம்பாதிச்சுக்கலாம். ஆனால் இன்னைக்கு வரையும் எனக்கு வந்து சினிமா தான் என்னை காப்பாற்றுது. எவ்வளோ காசு நான் வெளியே விட்டுனா அந்த காசு கூட இப்போ வந்துட்டு இருக்கு. 60 கோடி ரூபா? 60 கோடி வரல, ஐடி கார் வந்துருப்பாங்க. இல்லை, லைஃபுக்கு ஃபேமிலி எக்ஸ்பென்ஸுக்கெல்லாம் இப்போ சினிமா தான் என்னை காப்பாற்றுது. அப்படிங்களா? சினிமாவுக்கு வரதுக்கு முன்னாடியே நான் 4-5 பிஸ்னஸ் பண்ணேன். அதில் எதுவுமே எனக்கு திருப்தி பண்ணலைன்னா பேர் பொருள் கிடைக்கல. குறிப்பிட்ட ஒரு ஏரியாவுக்குள்ளே மட்டும் என் பேர் இருந்துச்சு. இது என் மனசுக்குள்ளே ஒரு ஆதங்கம், என்னடா நம்ம பேர் பப்ளிசிட்டி வரணும், அதுக்கு என்ன பண்ணலாம், என்ன செய்யலாம் ரொம்ப நாள் யோசிப்பேன். சரி, எதுக்கு நம்ம ஸ்ரீடி பாபா கோயிலுக்கு போகலாம், அவருடைய டியூட்டி தான் நான். அப்போ நான் பாபாட்ட வேணேன், பாபா இந்த மாதிரி நான் வந்து அளவு பிஸ்னஸ் பண்ணுறேன், ஆனால் எதுலையுமே என்னுடைய பேர் வரலை. சும்மா ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும்தான் நான் ஒரு அக்கு பஞ்சு டாக்டர்னா அந்த குறிப்பிட்ட ஏரியாவுக்குள்ளே தான் இருந்தது. இதையும் தாண்டி நல்ல ஒரு பேர் போலாம் வரணும், என்ன பண்ணேன்னு தெரியல. 24 ஹவர்ஸ் நான் சென்னைக்கு போன உடனே எனக்கு அது தெரியணும், அப்படி தெரியலன்னா உங்களை கும்பிட மாட்டேன் அப்படின்னு சொன்னோடனே, அப்படி நினச்சி இங்கே சென்னைக்கு வந்து உட்காருறேன். உட்காந்தோன்னே ஒரு லேடி வந்தாங்க, சார் இந்த மாதிரி நாங்கள் வந்து சினிமா எடுக்கிறோம், அதுக்கு ஃபைனான்ஸ் பண்ணிங்களா அப்படின்னு. நான் சின்ன சினிமாவா அப்படி ஒரு இதே எனக்கு இல்லையே. இல்லை சார், நீங்கள் வந்து சினிமாங்கிறது முன்னால் தான் பார்க்குறீங்க, ஸ்க்ரீனுக்கு பின்னால் எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்கிறது நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும் சார். உங்கள் படுற கஷ்டத்தை நினச்சா நீங்கள் ஃபைனான்ஸ் பண்ணுங்கள் அப்படி யோசிச்சு சரிமா நான் வரேன் சொல்லி அடுத்த நாள் போய் பார்த்து உண்மையிலே ஷூட்டிங் ஸ்பாட் அன்னைக்கு தான் லைஃப்பில் முத முதல் பார்க்குறேன். பார்க்கும்போது அவங்க சம்பளம் கொடுக்குறது, அவங்க வேலை பார்க்கலாம் எனக்கு சரி, நம்மளே ஹெல்ப் பண்ணலாம் சொல்லி ஃபைனான்ஸ் பண்ணேன். பண்ணால் எனக்கு ஒரு சின்ன கேரக்டர் கொடுத்தாங்க, எனக்கு அதில் ஆசை வந்துருச்சு. சரி, நம்மளும் நடித்து நம்மளும் ஒரு படம் எடுக்கலாமே அப்படின்ட்டு முத முதல் லத்திகான்னு ஒரு படம் எடுத்தேன். நிறைய பேருக்கு சினிமா வந்து லைஃபும் கொடுத்துருக்கு, லைஃபும் எடுத்துருக்கு. ஆமாம் ஆமாம் ஆமாம். ஸோ உங்களுக்கு முதல்ல லைஃப் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் திருப்பி கொடுக்குது? ஆமாம் ஆமாம் ஆமாம். ஆனால் சினிமாவிலேருந்து பல கஷ்டங்கள் அவமானம் அசிங்கம் எல்லாமே பட்டுட்டேன்.